ஹாய், வெல்கம் டு லிம்லா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிறிஸ்பியான ரவா தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவும் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ரவா தோசை செய்யணும் செய்யணும் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ வந்து நான் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கேரட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் இதை போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோடய சூப்பராக சர்வ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ரெடி பண்ண போகிறேன், அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா தனியாகவும் வைக்கலாம், ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து. ஒரு சில கட்டியாக கேட்பாங்க, ஒரு சில தனியாக கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சட்னியை அரைச்சிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து சாம்பார் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து சாம்பாரே இருக்குது சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தனால இட்லி அரிசி உளுந்து எதுவுமே இல்லை, அதனால் இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பண்ணலான்ட்டு. அதுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ரெசிபி வேணுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டான வீடியோஸும் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாக்டவுனில் நம்ம வந்து எப்படி சமையலையே செஞ்சுட்டே இருக்கிறதோட உங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ரெசிபி பண்ணலான்றத. வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவை தோசை சுட போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கப் ரவை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மைதா மாவு. நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அப்புறம் தோசை ரொம்ப கிறிஸ்பியாக வராது. அதனால தான் கொஞ்சம் சாஃப்டாக வரதுக்கு தான் 2 ஸ்பூன் மட்டும் போதும். இந்த கப் அளவுக்கு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரட் கொஞ்சமாக திருவியிருக்கேன், இதுக்கு இது போதும். வெங்காயம் கொஞ்சம், வெங்காயம் நிறையா இருந்தால் என் பையனுக்கு பிடிக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம், மிளகு தான் இதோட ஹைலைட்டே, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா கம்மி பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவு, இந்த பச்சரிசி மாவு எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். இப்போ வந்து அதே அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கேன் பாருங்கள். அதை வந்து இந்த ரவையிலே கொட்டிடணும். நல்லா கொட்டிட்டு அப்புறம் எல்லாமே மைதா மாவு, இதை வந்து எல்லாமே மொத்தமாக இதில் கொட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று வரும். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி சேர்க்க முடியுமோ இது தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னமும் தண்ணி ஊற்றணும், நல்லா நீருக்காக இருக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி நீருக்காக இருக்குது. இது 15 நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். கேரட்டு, முந்திரி கூட போடலாம் நீங்கள். தயிர் இருந்தால் தயிர் கூட 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த தயிர் இல்லை, ஆனால் இதுவே நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல சாஃப்டாகவும் வரும். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் தண்ணி. இதுவே இன்னும் கூட கட்டி ஆகும் பாருங்கள். 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். பச்சை மிளகா, கேரட்டு, பசங்க இனிமேல் கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடுவாங்க. கேரட்டு, பச்சை மிளகா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது 15 நிமிஷம் ஊறட்டும். நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் ரொம்ப சூடாக இருக்கணும். சூடாக இருந்து நல்லா எல்லா தோசையுமே நீங்கள் கலந்து கலந்து இப்படி தான் விட்டு விட்டு தோசை ஊற்றணும். அங்கங்கே வந்து பபுள்ஸ் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு.
இந்த மாதிரி தான் ஊற்றணும். அடுத்த தோசையும் நீங்கள் ஊற்றும் போது கலந்து கலந்து தான் ஊற்றணும், இல்லைன்னா அடியில் தங்கி இருக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றி நீர்க்க இது பண்ண முடியுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ரவா தோசை அப்படி தான் ஊற்றணும். கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் போடணும், மிளகு வாசனை. இப்போ இருக்க மிளகுலாம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்ப்பு சக்தியும் நிறையா இருக்கும். பச்சை பயிறு தோசை அந்த மாதிரி தோசைலாம் நிறையா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்தது. நான் வந்து இதை திருப்பி போடலை, அப்படியே ஒரே பக்கமாக கிறிஸ்பியாக எடுத்துட்டேன், மூடி போட்டு வேக வச்சிட்டேன். நீங்கள் திருப்பி போடனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எம்மியான ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.